ஆர்டரிங் ரூல்ஸ். ஸோ இப்போது நம்மளாக என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன சாம்பிள் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டைல் டூ இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு முறை பி பேராகிராஃப் டேக்குக்கு நான் பேக்ரவுண்ட் கலரையே டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்போது இது எதை வந்து எடுத்துக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இதை ரெட்டுன்னு கொடுக்குறேன், இதை எல்லோன்னு கொடுக்குறேன். ஈஸியாக நமக்கு தெரியும். ஸோ ரெட்டு வருதா எல்லோ வருதா எது அப்ளை ஆகுது? ஸோ எல்லோ வருது. ஏன் எல்லோ வருது அப்படின்னா, அதுதான் இந்த ரூல். லாஸ்ட் ரூல் டேக்ஸ் ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ். ஸோ ஒரே ஒரு பர்டிகுலர் டேகுக்கு ஒரு பர்டிகுலர் அட்ரிபியூட்டை, ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை நான் வந்து மாற்றினேன் அப்படின்னா, ரெண்டு மூணு இடத்துல அது மாற்றுற மாதிரி இருந்தால், அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால், எது கடைசியாக இருக்கோ அதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போகும். ஓகே, இதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. இதில் என்னென்னா, இப்போ இந்த ரெட் இருக்குது, நான் இதை இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ இதுக்கு கீழே எத்தனை முறை பேராகிராஃப் டேக்குக்கு பேக்ரவுண்டை மாற்றினாலும் எனக்கு என்னாகும் அப்படின்னா, ரெட்டில் தான் வரும். பாருங்கள், ஸோ அப்போது ஒரு பர்டிகுலர் டேகுக்கு ஒரு பர்டிகுலர் நேம் வேல்யூ பேருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது வேறு எங்கே டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு நினச்சோம் அப்படின்னம்னா, அது கூட எக்ஸ்க்ளமேஷன் இம்பார்ட்டண்ட் போட்டோம் அப்படின்னம்னா, ஸோ இந்த ஸ்டைல் ரூலுக்கு தான் ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் போகும் பேக்ரவுண்ட் கலரை பொறுத்த வரைக்கும். இதே ஃபாண்ட் சைஸ் இருக்குது, இதில் வந்து ரெண்டு விஷயம் நான் மாற்றுறேன். இப்போ 1.5 EM போடுறேன், கரண்ட் சைஸை விட 1.5 சைஸ் வந்து பெருசு பண்ணுன்னு சொல்கிறேன். அப்போது இதில் இது வந்து ஒரு முறை தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இதை வந்து நான் இங்கே ரீயூஸ் பண்ணலை. அப்போ என்னாகும் பாருங்கள், ஸோ ரெண்டாவது ஸ்டைல் ரூலில் இருக்க ஃபாண்ட்டு கேரக்டரை அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கும், வேறாஸ் பேக்ரவுண்ட் கலர் எதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோன்னா, இங்கே இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோம். ஸோ அதுதான் இந்த இம்பார்ட்டண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ இதுக்கு தான் ஹையஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நம்ம இப்போ நான் என்ன பண்ணலான்னா, லிங்க்குன்னு போட்டுட்டு நான் மல்டிப்புள் ஸ்டைல் ஷீட்டை இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு இப்போ ஸ்டைல் டூ போட்டிருக்கேன், அதுக்கு அடுத்தது இன்னொரு ஸ்டைல் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுலேயும் பேராகிராஃப் நான் டிஃபைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எதுக்கு ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போகும் அப்படின்னா, எது ரெண்டாவதோ வருதோ அதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் நம்ம என்ன பண்ணலான்னா, பழைய ஸ்டைல் ஷீட் இருக்கு இல்லைங்களா, அதையே நம்ம வந்து இங்கே லிங்க் பண்ணி பார்ப்போம். இப்போ என்னாச்சு பாருங்கள், ஸோ ரெண்டாவதில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாறுது. ஆனால் இதெல்லாம் பாருங்கள் மாறவே இல்லை, இந்த பேக்ரவுண்டு கலரு மாறவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல என்ன கொடுத்துட்டேன், இம்பார்ட்டண்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ க்ரீன் கொடுக்குறேன் பாருங்கள், இன்னும் நல்லா தெரியும். ஸோ அது இம்பார்ட்டண்ட்டுன்னு கொடுத்ததுனால இந்த ஸ்டைல் ரூலை மட்டும் இங்கேருந்து எடுத்துக்கிட்டான், மற்றதெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணிட்டான், இக்னோர் பண்ணிட்டான் இல்லைங்களா. ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணணும், எது ஃபஸ்ட்டாக வரணுன்றதை டிசைட் பண்ணணும்னா, இது தெரிஞ்சிருந்ததுனால தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ லாஸ்ட் ரூல் டேக்ஸ் ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளமேஷன் இம்பார்ட்டண்ட்டை ஒரு ஸ்டைல் ரூல் கூட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, அந்த பர்டிகுலர் இது தான் எங்கேயுமே அப்ளை ஆகும். அதே மாதிரி மல்டிப்புள் லிங்க் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணும்போதும், கடைசியாக எந்த ஸ்டைல் ஷீட்டில் இருக்கிற பேராகிராஃபோ இல்லை ஏதோ ஒரே டேகுக்கு உண்டான இதை நம்ம ரீடிஃபைன் பண்ணியிருந்தோம்னா, அதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ் வருது. ஸோ இட் இஸ் நேச்சுரல், பிகாஸ் அதுதானே கடைசியாக ரூல் வருது. ஸோ அதனால் அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் போகும்.